ஸோ மக்களே, இதை நீங்கள் வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய வெப்சீரீஸ் அண்ட் மூவிஸ் என்னென்ன இந்த வீக்கெண்ட், அதாவது 28th 29th, என்னென்ன மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, என்னென்ன வெப்சீரீஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வாரம் என்னென்ன டைரக்ட் மூவிஸ் வருது, ஓடிடியில் டைரெக்டாக வரக்கூடிய மூவிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டம், சிபிராஜ் லீட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் கமலக்கண்ணன். இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் 29th ரிலீஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி 19, இது வந்து ஒரு மலையாள படம், இது விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. விஎஸ் இந்து வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் ஹாட்ஸ்டாரில் 29th ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து குட் லக் ஜெரி, இது வந்து ஒரு ஹிந்தி படம், இது வந்து ஜான்வி கபூர் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. சித்தார்த் செங்குட்டுவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து நம்ம கோலமாவு கோகிலா படத்தோட அஃபிஷியல் ரீமேக்காக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் 29th அன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் டைரக்ட் ஓடிடியில் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த இதே மாதிரி வெப்சீரீஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29th அன்னைக்கு கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ணி பேப்பர் ராக்கெட் அப்படின்ற ஒரு வெப்சீரீஸ் வந்து Z5 ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து காளிதாஸ் ஜெயராமன் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வெப்சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய கீப் ப்ரீத்திங், இந்த வெப்சீரீஸ் வந்துட்டு 28th ஜூலை ரிலீஸ் ஆகுதுங்க. இது வந்து ஒரு ஒரு வந்துட்டு ஒரு சர்வைவல் ட்ராமா அப்படியே ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு கெனடியன் ஃப்ளைட் வந்துட்டு ஒரு இடத்துல கிராஷ் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு லேடி எப்படி சர்வைவ் பண்ணுவாங்க, அது அவங்க எப்படி ரீச் ஆவாங்கன்றது மாதிரி ஒரு சீரீஸு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நெட்ஃப்ளிக்ஸில் 28th வந்து ரிலீஸ் ஆக போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தபடியாக ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ், இது வந்து ஹாட் ஸ்டாரில் 29th ரிலீஸ் ஆக போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம ஓடிடிக்கு வரப்போகிற படங்கள், 28th 29th என்னென்ன படங்கள் என்னென்ன ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் ஏற்கனவே 27th ஜூலை பேட்மேன் வந்துடுச்சுங்க. நீங்கள் பேட்மேன் பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ராக்கெட்ரி, மாதவன் அவர்கள் லீட் ரோல் பண்ணி அவர் டைரக்ட் பண்ண படம். இந்த படத்தை வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் 29th ஜூலை வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 777 சார்லி, இந்த படம் வந்து ஒரு பெட் லவர்ஸ்க்கான ஒரு படம், அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், ரொம்ப நல்ல படம் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்சது. இது ஒரு கன்னடா படம். ஸோ இந்த படம் வந்து இப்போ ஊட் தொலைக்காட்சியில் வரப்போகுது. ஸோ அதில் நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே அதில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி டி பிளாக் வந்துட்டு சிம்ப்ளி சவுத், இது வந்து அருள்நிதி லீட் ரோல் பண்ணியிருந்தார், அந்த படமும் சிம்ப்ளி சவுத்தில் வருதுங்க. அது நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கரன்ஸ், இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய ஒரு படம். இது வந்து அர்ஜென்டினாவோட த்ரில்லர், நம்ம வழக்கமாக ஸ்பானிஷ் த்ரில்லர் கொரியன் த்ரில்லர்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அர்ஜென்டினா த்ரில்லராக ஒரு மூவி நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. இது வந்து 29th ஜூலை வரப்போகுது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். உங்களுக்கு வந்துட்டு தியேட்டர் ரிலீஸில் என்னென்ன படம் வருது, இந்த வீக்கெண்ட் வந்து என்ன படம் வருது அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை.